இந்த பண கஷ்டத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு ஒன்று பேச விரும்புறது அவர் பேசுறத கேட்டுட்டா கட்டாயமா கம்ப்ளீட்டா கத்தர் உங்களை சுகமாக்குறது மாத்திரமல்ல உங்க சந்ததிக்கு அந்த வியாதி வராது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசு என்ன செஞ்சாரா அவர் வந்த உடனே முதல் பிரசங்கித்த ஒரே வார்த்தை பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது மனம் திரும்புகள் அமேன் அப்படின்னு சொன்னார் பரலோக ராஜ்யம்ன்ற வார்த்தையை அப்படி அழுத்தமாக சொன்னார் அந்த ராஜ்யம் அது சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிசாசுகள் விழுந்து ஆரம்பிச்சிச்சு வியாதிகள் சகல வியாதிகள் போராடத்துல ஆண்டவர் வியாதிகளை சுகமாக்குறார் அப்ப தேவண்டிய ராஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய ஹீலிங் இருக்குது அமேன் தேவண்டிய ராஜ்யத்துல பயங்கரமான பயங்கரமான சுகமளிக்கும் வல்லமை கொட்டி கிடக்குது வேதத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தேவண்டிய ராஜ்யம் தான் இருக்கு தேவண்டி ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது சொல்லுகிறேன் அமேன் பைபிள் சொல்லப்பட்டிருக்குது என்ன சொல்லப்பட்ட தேவண்டி ராஜ்யம் தேவண்டி ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது தேவனுடைய நீதியும் சமாதானமும் சந்தோஷமா இருக்குது ஒரு ஆமே சொல்லுகலேன் சொல்லுகலேன் ஆகையால் கத்தருடைய ஆவி எனவர் ஒரு பயங்கரமான காயத்தை கத்தருடைய ஆவி எனவர் செய்ய வல்லம் உள்ளவர் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் அமேன் அப்ப இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்ட போது என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம் ஏசு இந்த பூமியில வந்தப்ப ஏசு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டா முப்பது முப்பது வயசில் ஞானஸ்தான் எடுத்து முதல் முதல்ல ஊழியத்தில் கால் வச்சப்ப என்ன நடந்துச்சு விசாசங்கள் ஓடிச்சு வியாதிகள் சுகமாச்சு அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு திரள் கூட்டச்சனம் திரள் கூட்டச்சரம் அமேன் வந்த ஜனமெல்லாம் சுகமானாங்க அவர்கிட்டருந்து ஒரு வல்லமாக புறப்பட்டுச்சு ஒரு ஆமேன் சொல்லுகளேன் அளவில் சொல்லுகலேன் அப்போ சொல்ல பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப் இயேசு இயேசுக்கு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார் அவர் செய்தார் பிசாசன் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறார் குணமாக்கு பிசாசன் வல்லமையில் அகப்பட்டு அப்ப பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவங்களுக்கு பேர் தான் வியாதிஸ்தர் கவனிக்கிறீங்களா வியாதிஸ்தர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவங்களுக்கு பேர் தான் வியாதிஸ்தர் ஆனால் இயேசு பிசாசன் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கத்தக்க வல்லமை லூக்காளு விசத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவருடைய சரீரத்திலேருந்து குணமாக்கத்தக்க வல்லமை புறப்பட்டுச்சு அவர் தொட்டை யாவரும் சுகமானாங்க அப்போ குணமாக்கத்தக்க வல்லமை அப்படின்னா அது ஏசுட்டு இருந்துச்சு ஆமே பிசாஸ்ட் இருந்துச்சு பிசாஸ்ட்டை வந்து வியாதிகள் பிசாஸ்ட்டை வந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் வியாதிஸ்தர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் வியாதிஸ்தர் நல்லா புரிஞ்சுக்கிற ரெண்டு காயத்தை இருந்து குணமாக்கும் வல்லமை தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த குணமாக்க வல்லமை புறப்பட்டுச்சு பிசாசின் ராஜ்ஜியத்தில் அப்படியே வியாதிகள் அப்படியே கொந்தளிச்சிச்சு வியாதிகளாக போச்சு அப்போ இயேசுடைய ராஜ்ஜியம் இயேசு வந்தோடனே தேவனுடைய ராஜ்ஜியம் அப்படின்னு சொன்னார் பிசாஸ் என்ன சீராக அதுக்கு முன்னால பேயின் ராஜ்யத்தை வச்சிருக்கிறான் அங்கே பார்க்குறோம் பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படியாகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் ராமேன் சொல்லுவோமா பாருங்க பிசாஸ் என்ன செய்யறா பிசாசனுடைய திட்டமே கவனிக்கிறீங்களா பிசாஸ் திட்டமே அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நன்றி வேறொன்றுக்கும் வரான் கொலை செய்ய அவனுடைய நோக்கமே கொலை செய்கிறது தான் ஆமேன் அப்படி கொலை செய்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான் கொலை செய்ய ட்ரை பண்ணி முடியலன்னு வச்சிங்களேன் மெதுவாக யாராவது ஒருவர் வார்த்தையை சொல்லுவாங்க டாக்டர் மூலமாகவோ இல்லை மற்ற மனுஷங்க மூலமாகவோ சில வார்த்தைகளை பிசாஸ் நம்ம மேலே சொல்ல வைப்பான் அந்த வார்த்தைகள் ஆவிக்குரிய உலகமே வார்த்தைகள் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது கவனிங்க சில மனுஷர்கள் பாருங்களேன் சில மனுஷங்க வந்து டாக்டர் சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க இல்லை அவ்வளோதான் நீ உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாஸ்டர் டெல்லியுடைய மகள்கிட்ட வந்து அவ்வளோ சொன்னாங்க அந்த சமயத்தில் போய் உட்காந்து அதை உடைச்சி ஜோம் பண்ணோம் அநேக ஊழியக்காரங்க ஜோம் பண்ணாங்க அந்த கட்டுக்களை உடைச்சார் அப்போ ஆண்டோடைய பிசாசின் ராஜ்யத்தில் எந்த மனுஷன் சொன்னாலும் அந்த மனுஷனுடைய வார்த்தை மூலமாக நமக்கு பிசாஸ் என்ன செய்கிறான் அவன் வந்து என்ன செய்கிறான் மெல்லமாக பாய்ஸின நமக்குள்ளே போடுறான் மெல்லவ பாயசனை போட்டு நம்மளை செயலக்க வைக்கிறான் சோம்பேத்தனமா அசதியா களிப்பா சளிப்பா அப்படியே நம்மளை உட்கார வைக்க பாக்கிறான் ஆனா ஆவியான செய்கிறாரு நம்மள உற்சாகமா எழும்பி புறப்படு எழும்பி பிரகாசி என்று சொல்லி கத்து நம்மளை பலப்படுத்துகிற ஒரு அராமே சொல்லுவோமா பாருங்க நீங்க பாருங்க நம்ம பைபிள் எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஒரு சுகமளிக்கும் வல்லமை பாயுது பாருங்க சுகமளிக்கும் வல்லமையை வந்து ஏசு எப்படி தான் பேசினாரு அவர் சுகம் உண்டாவதாக வியாதி கைகளை வச்சாரு சுஸ்தமாகினார் சுஸ்தமாவையாக அப்படின்னு கத்தர் பேசினாரு அப்ப பேச 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 தேவனுடைய வார்த்தையை பேச பேச வெளிச்சத்தை பேச பேச இருளுக்குழுக்க ஜனங்கள் பெரிய சுகத்தை கண்டார்கள் அதுலேயே சொல்லுமா இருள் பயங்கர வியாதி ஆகையால் இன்றைக்கி முக்கியமான காரியம் என்ன பிசாஸ் வந்து ஒன்று கொலை செய்ய வகை தேடுறான் கொலை செய்ய மெதுவாக சில மனுஷர்கள் மூலமாக முக்கியமாக டாக்டர்ஸ் மூலமாக யார் மூலமாவது என்ன செஞ்சிடான் நமக்கு ஏதாவது ஒன்று போட்டுட்டு போயிடறான் எண்ணத்தை போட்டுடுறான் போட்ட உடனே என்ன செய்கிறோம் நம்ம அவ்வளோதான் அப்படியே அடிமைத்தனத்தில் அப்படியே சிக்கிறோம் அந்த அடிமைத்தனத்தில் வெளிய வர முடியல அப்படியே போராடிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் எனக்கு ஏப்ரல் லெவன்த் அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கர பெயின் வந்து அது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது ஹார்ட் அட்டாக்கா அப்படிலாம்னு தெரியாது ஆனால் சரியான பெயின் இங்கெல்லாம் பெயின் பயங்கர இங்கெல்லாம் பயங்கர பெயின் பெயின் இல்லை வேர்த்து வேர்த்து விழுது அது ஹார்ட் அட்டாக்னே தெரியலை எனக்கு நாங்கள் போய் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆஸ்பத்திரியில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டாவது தடவை எனக்கு வந்த பெயினை காட்டிலும் முத தடவை வந்த பெயின் தான் தாங்க முடியாத பெயின் அப்போ அந்த பெயினோடையே என்ன செஞ்சேன் காலைல அஞ்சு மணி சர்வீஸில் பேசிட்டு அப்படியே கீழே அப்படியே யாருக்குமே தெரியாத அளவுக்கு மிளகால் போட்டு பெனட் கையில் மைக்கு கொடுத்துட்டு நான் நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் ஆஸ்பத்திரியில் வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டே தப்பாக கொடுக்குறாங்க ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு கொடுக்கல ஹார்ட் அட்டாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அதுக்கு பதிலாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்க நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க இதான் அவங்க சொன்ன டாக்டருடைய காரியம் ஆமாம் ஆனால் நான் என்ன செய் திருப்பி இல்லை இல்லை நான் அங்கே போ வீட்டுக்கு போக விரும்பலை நேராக சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லி நான் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி ஆவியில் உந்தப்பட்டேன் சில பேர் என்ன செய்வாங்க சோமல்ல அவர் டாக்டர் சொல்கிறத கேட்டுட்டோம்னா நேராக போய் படுத்துருவாங்க அப்படி தானே அப்போ நான் இங்கே வந்து உட்காந்தேன் வந்து உட்காந்த பழுது கிறிஸ்துவில் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கான் வர்ஷிப் பண்ணிட்டு இங்கே தான் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கான் இங்கே ஜீசஸை பார்த்தேன் ஜீசஸை பார்த்தோன்னே நான் ஃபீல் பண்ணிட்டேன் கட்டாயமா ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறவர் ஆமேன் கட்டாய சுகமாக்குறவர் அப்போ நான் போய் நின்று பிரசங்கம் பண்ண நின்று அவ்வளோதான் அந்த வா அந்த அந்த செய்தியை கொடுத்து முடிச்சா அடுத்த நாள் அங்கே ஜே ஜே மகாலில் பிரசங்கம் பண்ண எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தொடச்சி பதினோராம் தேதியிலேருந்து எனக்கு இருபாந்தேதி வரைக்கும் ஒன்றுமே இல்லை இருபதாம் தேதி கவனிங் இருபதாம் தேதி நானும் ஒய்ஃபும் ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் காலையில் ஆறரை மணிக்கு டக்குன்னு பெயின் வந்துடுச்சு ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஆஸ்பத்திரிக்கு போன உடனே அந்த பழைய ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வேறு ஒரு ஆஸ்பத்திரி கேம்ப் ரோடுக்கு போனோம் போன உடனே டக்குன்னு இமீடியட்டாக நீங்கள் உடனே இங்கே போயிருக்கீங்க அப்படின்னாங்க நேராக வா நகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம மூளை பல காரியங்களை யோசித்துருக்கோம் யோசிச்சிருக்கோம் ஹார்ட் அட்டாக்னால் இப்படி தான் இருக்கும் பெயின் வரும் அதுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டு சொல்கிறத கேட்குறோம் கேட்கும்பொழுது என் ஒய்ஃபும் நானும் ராஜா எல்லாம் காரில் வந்துட்டுருக்கப்ப என் உள்ளத்தில் இன்னொரு ஹார்ட்டில் நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இல்லை நம்ம நே ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம் சர்ச்சுக்கு போயிடலாம் சர்ச்சுக்கு போயிடலாம் ஏன்னா போன தடவை வந்தது தான் பயங்கர பெயின் ரெண்டாவது தடவை வந்து எனக்கு பெயின் வந்து அதை விட கம்மியாக தான் வந்துச்சு அப்போ இங்கே டாக்டர் இங்கே எல்லா வானகரத்துக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படியே பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்க சமயத்தில் எனக்குள்ளே ஃபீல் பண்ணுற இல்லை போக வேண்டாம் நம்ம சர்ச்சுக்கு போவோம் கத்தர் சுகம் அக்வார் அப்படின்னு எனக்குள்ளே ஃபீல் பண்ணுறேன் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க போனவுடனே அந்த இடத்துல வந்து இம்மிடியேட்டாகவே பல காரியங்கள் நடந்துச்சு சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் ஆனால் சுகமாயிட்டு கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வந்து நான் வந்து ஒரு பாஸ்டருடைய ஒரு மீட்டிங்கு போகிறக்காக ஒரு பாஸ்டரை வந்து ஃபோன் பண்ணுறேன் பாஸ்டர் என்னையை வந்து தாம்பரத்தில் பிக்கப் பண்ணிக்கின்றேன் அவர் வந்து தாம்பரத்துக்கு வராரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு நான் உட்காந்து போய்ட்டுருக்கப்போ அவர் சொல்கிறாரு பாஸ்டர் உங்களை மாதிரி எனக்கும் ஆறு பிளாக் வந்துச்சு ஆறு ஆறு பிளாக் என்னை கொண்டு போய் எங்கள் சர்ச்சு மக்களும் என் ஃபேமிலியை கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு நான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகணும் போகிற சமயத்தில் ஒரு ஃபோன் வந்துச்சு என்ன ஃபோன்னா பாஸ்டர் ஒரே ஒரு ஜெவ பண்ண சொல்லுங்கள் ஒரு அம்மாவுக்கு சோகம் இல்லையா அந்த அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஒரே ஒரு ஜெவம் பண்ண சொல்லுங்கள் போதும்னு சொல்லி அப்போ வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அந்த பாஸ்டர்கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி அந்த அம்மாக்கு சேவம் பண்ணுறான் சிவம் பண்ண உடனே அந்த அம்மா அதுக்கு பதில் சொல்லித்தான் இனையவே கற்று சுகமாக்கிறார் பாஸ்டர் உங்கள சுகமாக்க மாட்டாரா அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன சொன்னார்னா இல்லை நான் ஆப்ரேஷனாக தேவையில்லை என்னை நேராக வீட்டுக்கு கொண்டு போகட்டார் அப்போ எனக்கு வந்த மாதிரி தான் அவருக்கு வந்துச்சு அவர் என்ன முடிவு எடுத்தார் இல்லை இல்லை நான் வந்து ஆப்ரேஷன் திட்டரில் ஆப்ரேஷனை பண்ண போகிறதில்ல நேரடி வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் கூப்பிட்டு போனார் அவர் சொன்னார் பஸ் நான் போன வருஷம் எனக்கு வந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் மாட்டேன் அப்போ இப்போ நம்ம நம்மளும் இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஆண்டவரையே சார்ந்து இருந்தோம்னா கட்டாயமாக கத்தர் பதில் கொடுத்துருப்பார் ராமேஸ்வலுங்களேன் தேவண்டிய ராஜ்யம் கட்டாயமாக ஆண்டவட்ட போய் கட்டாயமாக கேட்டோம்னா கத்த நமக்கு பதில் கொடுப்பார் எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர்கிட்ட தெளிவான ஒரு வழிநடத்தல் இருக்குது ஆண்டவர் எல்லாத்துக்கும் கத்தர் பேசுகிறவர் அமேன் சொல்லுமா இதே மாதிரி பல அற்புதங்கள் நமக்கு நட எனக்கு நடந்துருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து எத்தனையோ வருஷமாக டிசம்பர் மாதம் ஆச்சுன்னா அந்த வீசிங் வந்துக்கிட்டே இருக்கும் நாங்களும் போகாத எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டோம் எல்லா டாக்டரையும் பார்க்குறோம் எல்லா மருந்து கொடுக்குறோம் ஆனால் அப்படியே இருமிக்கிட்டே இருமிக்கிட்டே இருக்கிறா அது இருமலை பார்த்தா நொந்துருவீங்க வெறுத்துருவீங்க அப்பா பயங்கரமான இருமல் அப்போ என்னால் வந்து நான் என்ன பண்ணேன் ஆண்டவட்டை என்ன எல்லாம் பண்ணியாச்சு இருமல் நிற்க மாட்டேங்குது மருந்து கொடுத்தாச்சு டாக்டரை பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு ஒன்றும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ப்ரே பண்ணுறேன் நீங்கள் நம்ப மாட்டிங்க ப்ரே பண்ணுறேன் ப்ரே பண்ணுறப்ப ஆவியானட்ட விட்ட ஆண்டவரே என்ன செய்யறது எல்லாம் பார்த்தாச்சு ஆனால் அந்த வீசி நிற்க மாட்டேங்குது வீசிங் வருஷம் வருஷம் வந்துடுது மூணு வருஷமாக அந்த வீசிங் ட்ரபிள் கரெக்டாக வந்துடும் சொல்லி வச்ச மாதிரி அதை என்னமோ வேண்டாத விருந்தாளி மாதிரி வந்து நிற்கும் கிளியராக ஃப்ரெண்டு மாதிரி அது வந்து நின்றோம் அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போகலை ஆனால் ஆண்டவட்டை ஆவியானவட்டை நான் கேட்டேன் ஆண்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் ஆவியானட்டை தெளிவாக பேசினார் தெளிவாக பேசுகிறாரு இம்மிடியட்டாக வீட்டை விட்டு எங்கேயாவது போய் என்ன செய் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு எங்கேயாவது போ அப்படின்னு சொன்னார் என்னாண்டவரை வீசிங்க்கும் ரிலாக்ஸேஷனுக்கும் என்ன கம் சம்பந்தமே இல்லையே உடனே ஆவியில் ஃபீல் பண்ணேன் நம்ம போ ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைஞ்சால் அற்புதம் நடக்கும் சத்தம் போமே சொல்லுகளே இந்த தண்ணியை இந்த கற்சாடியை தனியாக நிரப்புங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்போ அற்புதம் நடக்கும் அப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த சமயத்தில் என் மூளை சொல்லிச்சு என்ன வீசிங்க்கும் நீ ரிட்ரீட் போகிறதுக்கும் நீ வந்து எஸ்யூ செட் மகாபலிபுரத்தில் போய் தங்குறதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது என் மூளை சொல்லிச்சு ஆனால் ஆவி அனவர் சொன்னார் உள்ளத்து ஆழத்துலேருந்து கிளம்புனார் என் வீட்டில் கிளப்ப முடியுமா இவன் கிளம்பவே மாட்டேனாங்க காரை போட்டு எல்லோரும் தூக்கி மூட்டையை கட்டுற மாதிரி தூக்கி கார்குள்ளே போட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிங்க காமராஜபுரம் தாங்க போச்சு எம்மா ஓகே அம்மா சத்தமாக சொல்லு நான் பொய் என்ன நினச்சிடப்பறேன் காமராஜ பிறந்தான் என் தாண்டிச்சுங்க அன்னைக்கு போன பீசிங் இன்னைக்கு வரைக்கும் வரல அமே ஹலோ லோயா எனக்கு சின்ன வயசுலேருந்து பயங்கர தலைவலி வரும் தலைவலினாலும் நான் ஒரு ஒரு மூணு சூட்கேஸ் நிறைய அனாசின் சாப்பிட்ருக்கேன் டோன் சாப்பிட்ருக்கேன் அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டால் தான் அப்படியே கொஞ்சமாச்சும் அப்படியே கேட்கும் அப்போ நான் சாரீடோனுக்கு சாரீடோனுக்கு அடிமையாகிட்டேன் சாரிடோனுக்கும் அனாசினுக்கும் அடிமை ஆகி எவ்வளோ டேப்லெட் போட்டாலும் சே அவ்வளோதான் அது வழி கூடிக்கிட்டே இருந்துச்ச ஒளிய குறையவே இல்லை இந்த பத்திரத்து மேலே கை வச்சு பயங்கரமாக ப்ரே பண்ணோம் நீங்கள் நம்ப மாட்டீங்க த்ரீ டேஸு வெடிக்கிற மாதிரி தலையை வெடிச்சிரும் மழை வெடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி தலை வெடிக்கிற மாதிரி வழி மூணு நாளாக ப்ரே பண்ணுறோம் ப்ரே பண்ணுறோம் ப்ரே பண்ணுறோம் ப்ரே பண்ணுறோம் கடைசியாக ஆவியானவர் ஒரு அற்புத தெளிவாக சொன்னார் நீ இந்த இந்த லேண்டு பத்திரத்து மேலே நீ கை வச்சு பண்ண அப்படினாரு அப்போ லேண்டு பத்திரம் வந்து இது பண்ணியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்கோம் லேண்டு பத்திரம் ஆகலை அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்போ இந்த லேண்டு பத்திரத்து மேலே கை வச்சு சோமனு என்னங்க தலைவலிக்கு லேண்டு பத்திரத்துக்கும் இருக்கா சொல்லுங்க அப்போ லேண்டு பத்திரத்து மேலே கை வச்சு சோமணும் அப்பா டக்குன்னு அன்னைக்கு எத்தனையோ வருஷமாக இருந்த அந்த தலைவலி என் விட்டு போச்சு இன்னைக்கு என் தலைபடி வரல ஓலி ஆந்தர இப்படி ஆண்டவரை தேடுனப்ப இசைக்கிய ராஜா பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய வியாதி நேரத்தில் அவன் ஆண்டவரை தேடுற ஆண்டவரை தேட மருத்துவத்தை தேடினானா நம்ம மைண்டு உடனே என்ன செய்யுது இப்போ கவனிங்க நான் மருத்துவத்துக்கு எதிரியும் கிடையாது டாக்டர்ஸ் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம வந்து அடிமையாக கூடாது அடிமையாகவே ஆயிடக்கூடாது ஆண்டவர் வசனத்தை அனுப்பி நம்மை சுகமாக்குகிறார் அப்ப தேவண்டிய ராஜ்யம்னா ஏசப்பா வந்த உடனே அவர் செஞ்ச முதல் காரியம் ஹீலிங் பல வியாதிஸ்தர்கள் பிசாசினால் அகப்பட்ட வியாதிஸ்தர்கள் சுகமாயிட்டே இருந்தாங்க செவிடன் சுகமானா குருடன் சுகமானா குஷ்டரோகி சுகமானா சுகத்துக்கு அளவே இல்லைங்க பயங்கரமா சுகமானாங்க கைதட்டி ஒரு ஆமை சொல்லுமா அவர்கிட்ட வந்து சுகமளிக்கும் வல்லம கத்தோடைய சுகமாக்கும் வல்லமாக புறப்பட்டுச்சு அமேன் அப்போ தேவண்டிய ராஜ்யமாக இருந்தால் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை புறப்பட்டு பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கோம் அது போராட்டத்துலலாம் அற்புதம் நடக்கும் அமேன் அல்ல சொல்லுமா பாருங்க இந்த நாளில் வந்து நம்ம தேவண்டிய ராஜ்ஜியம் என்பது ரொம்ப ஒரு சாதாரண காரியம் இல்லை சுகத்தை நம்ம தான் என்ன செய்யணும் வாயை திறந்து வசனத்தை சொல்லி ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லி நம்ம தான் போராடி பெற்றுக்கொள்ளணும் அமேன் சொல்லுமா என் ஆண்டவராய் ஏசு கொத்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நாற்பது நாள் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணார்ல பண்ணாரா இல்லையா ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணும் பொழுது ஒட்டுமொத்த சாத்தான் அத்தனை சாத்தானோ ஏசப்பாவோட போராடும் பொழுது ஆண்டவராய் ஏசப்பா அந்த சாத்தானோட யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன தான் பயன்படுத்தினார் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்குது இந்த அப்பத்தை இந்த கல்லை அப்பம்மாய் மாறும்படி நீ சொல்லும் அப்போ பிசாஸுக்கு தெரியும் சொன்னால் நடக்கணும் நீ சொல்லு அப்படின்னு சொன்னோடனே ஏசப்பா சொல்கிறாரு தேவண்டிய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதிருக்கிறதே சூப்பராக பட்டிருக்கோங்க ஆண்டவர் நாற்பது நாளும் பிஸ்ஸாஸோட அவர் யுத்தம் பண்ணாருங்க யுத்தம் நடந்தது வந்து தேவண்டிய வார்த்தையை பைபிளுக்க வார்த்தையை பேசிட்டே இருந்தார் வார்த்தையை பேச 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 சாத்தானும் வார்த்தையை தான் பேசினான் கடைசியில் சாத்தா நிற்க முடியல கட்டாயம் இருள் எவ்வளோ பெரிய இருளாக இருந்தாலும் அது கட்டாயம் உடைக்கப்படும் அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு சுகமளிக்கு வல்லமையை கத்தை ரிலீஸ் பண்ணார் ராமன் சொல்லுவோம்மா ஹலோ லூயா வாசிங்க அந்த வசனத்தை மாத்திர வாசிங்க ஜெபிப்போம் சீக்கிரமா நீயும் ஏசு கிறிஸ்துவுக்கு மல் நல்ல போர் சேகவனாய் என்னம்மா நல்ல போர் சேகவனாய் தீங்க அனுபவி பிழைப்புக்கு அடுத்த காரியங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் கவனிக்கிறீங்களா அப்போதும் பாருங்கள் மேல்வாசி மேலும் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாள் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் பாருங்கள் இது வசனம் ரொம்ப கிளியராக போட்டு சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சுட்ட மாட்டான் இது என்ன சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவன் மறுபடியுமா தேவண்ட ராஜ்யத்தில் பிறந்துட்டான் தேவன் ராஜ்யத்தில் பிறந்த உடனே அவனுக்கு பேர் நல்ல போர் சேவகன் சொல்லுமா நல்ல போர் என்ன செய்யணுமா சட்டத்தின்படி யுத்தம் பண்ணணுமா பாருங்க போன சனிக்கிழமை எனக்கு ஒரு ஒரு பயங்கர ஒரு நெருக்கமான சூழ்நிலை என்ன சூழல்னா என்னுடைய கார் ரெண்டு காருமே ரிப்பேர் ஆயிடுச்சு ரிப்பேர் உடனே அதை வந்து அப்படியே அன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தேவைப்பட்டுச்சு ஐம்பதாயிரம் தேவைப்பட்டோன்னு என் மனசு ரொம்ப சோர்ந்து போச்சு தப்பு தப்பண்ணிட்டு நானே தப்பு பண்ணிட்டேனே அது பண்ணிட்டேனே இது பண்ணிட்டேன்னு எனக்கு நானே புலம்பிகிட்ருந்தேன் புலம்பிகிட்ருக்க சமயத்தில் எனக்குள்ளே உள்ள ஒரு 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 ஃபீலிங் இருந்துச்சு எனக்குள்ள ஒரு ஃபீலிங் ஏன் நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் ஐம்பதாயிரம் ஆண்டுடைய பார்வைக்கு குப்பை சரி நம்ம வந்து இந்த ஐம்பதாயிரத்தை வந்து நான் மனசின் யோசனையை படி நம்ம என்ன பண்ணுறது பண்ணிட்டோமா அது பண்ணிட்டோமா இது பண்ணிட்டோமா என்ன தப்புனாலும் ஏ ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் ஆண்டவர்கிட்ட உடனே நான் மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவர தப்பாக மாம்சத்தில் தான் நான் செஞ்சுருந்தேன்னா இந்த கார் ரிப்பேருக்கு தப்பாக முடிவு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க செய்து என்னை மன்னிச்சுருங்க இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் நீ கொடுக்குற எந்த பொருளும் என்னுடைய பொருள் இல்லை அதெல்லாம் உங்களுடைய பொருள் இந்த பொருள் என்ன செய்ய மாட்டேன் உங்கள் ராஜ்யத்துக்கு மாத்திரம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக யூஸ் பண்ணுவேன் எதுக்கு முன்னால் தவறாக செஞ்சுட்டேன் எல்லார்ட்டையும் கொடுத்து உடச்சிவிட்டாங்க சரிங்களா அதனால் வந்து மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் நான் என் ஆவியில் உணர்த்தப்பட்டேன் ஆண்டர் மன்னிக்கிறது இல்லை அதுலேருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு என் உள்ளத்தில் தோணுச்சு இதுக்கு என்ன செய்யணும் ஒன்று இப்போ சனிக்கிழமை வந்து எங்கேயாவது கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி கொடுக்கணும் இல்லாட்டினா என்ன செய்யணும் ஆண்டவரை சார்ந்துருக்கணும் இதுதான் இது ரெண்டை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இப்போ நான் என்ன செஞ்சேன் வந்து நான் வந்து சட்டத்தின்படி யுத்தம் பண்ணணும் அமேன் நல்ல போர் சேவனாய் தீங்கு அனுபவி நீ சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்ட படான் போட்டிருக்கு அப்போ வந்து நம்ம வந்து சட்டம்ன்றது பைபிள் அப்படி தானே பைபிள் சட்டம் இந்த சட்டத்தின்படி நம்ம என்ன செய்யணும் பிசாசை எதிர்க்கணும் அப்படி தானே அப்போ ஆண்டவராக ஏசுக்கத்துவே வார்த்தையின்படி தான் பேய எதிர்த்தார் எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே அப்படின்னு தான் என்ன செஞ்சார் பேய் எதிர்த்தார் இப்போ எனக்குள்ளே தோணுச்சு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நான் வந்து சர்ச்சில் வரக்கூடிய ஆஃபரிங்க எது வந்து என் கை என் கையில் கொடுத்தாலும் அது என் ஒய்ஃப்ட்டை கொடுத்துருவேன் அவள் அதுக்கான டைத்தை பாஸ் டட்லிக்கு அனுப்புவாங்க என் கையில் வரக்கூடிய ஆஃபரிங்க நான் வந்து பாஸ் ஜெய்சிங் அப்படி நல்ல ஊழியக்காரர்களுக்கு அனுப்புவேன் அப்போ பாஸ் ஜெய்சிங்க்கு அனுப்பணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு தோணவுனே அவருக்கு என்ன பண்ணேன் நான் ஒயிட் வச்சிருவேன் உடனே இமிடியேட்டாக உடனே அடுத்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இமிடியேட்டா எனக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு அந்த பணத்தை அனுப்புனா உடனே கத்தர் அறுப்பு தான் செய்வார் சட்டத்தின்படியே ரிலீஸ் பண்ணணும் சட்டத்தின்படியே விதைக்கணும் அதில் ஒரு அப்படியே அப்படியே எடுத்து அதில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் என் டைத் இருந்துச்சு நான் என்ன செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட போட்டு டூ தௌசண்ட் ருபீஸை இமிடியேட்டாக தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஒன்றாந்தேதி தேதி கூட ஆகலை ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் இமிடியேட்டாக என் ஃபீல் பண்ணேன் வெ கட்டாயம் அதை விதைக்கணும்னு ஃபீல் பண்ணேன் சட்டத்தின்படியே யுத்தம் பண்ணால் கட்டாயம் முடிசூட்டப்படுவான் அவே அப்போ என் ஆவியில் உணர்த்தப்பட்டேன் என்ன ஆவிக்குரிய சட்டம் அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன் ஆண்டவர் என்னோட பேசுனார் ஆண்டவர் பேசினார் பரவாயில்ல நீ முத்தீனமாக செஞ்சுட்ட நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்ல ஏ ஆண்டவர் நிச்சயமாகவே நிச்சயமாக திருப்பி நம்ம கட்டுகிறவர் ஹலோ லூயா நீங்கள் நம்ப மாட்டீங்க அதை அனுப்புனதுக்கப்புறம் அதை அனுப்புனதுக்கப்புறம் எனக்கு அற்புதமாக இன்னொரு இடத்துலேருந்து ஒரு பயங்கரமாக ஒரு பெரிய அமௌண்ட்டு நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டை காட்டிலும் பல மடங்கு பெருசாக எனக்கு வந்துச்சு எனக்கு வந்துச்சு எனக்கு ஆச்சரியப்பட்டேன் ஆச்சரியப்பட ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியாத காரியம் தண்ணிக்கும் திராட்சை ரசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆமேன் ஆஸ்துமாவுக்கும் ரிட்ரிட் போகிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆவியானவர் அனவர் ஒன்றை பேசினார்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு 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 வியாதி இருக்குது அந்த வியாதிக்கு நம்ம மருத்துவரை தேடி போகிறதுக்கு முன்னால் ஏசப்பாட்ட ஆலோசனை கேட்டால் கத்த கட்டாயமாக ஆலோசனை கொடுப்பார் ராமேஷ் சொல்லுமா ஆண்டவர் தெளிவாக ஆலோசனை கொடுப்பார் அந்த ஆலோசனையின்படி நிச்சயமாகவே நமக்கு காரியங்கள் வாய்க்கும் வராம சொல்லுகிறேன் உடனே இமீடியட்டா ஐமேன் ஆண்டவர் எனக்கு அந்த சத்தியத்தை புரிஞ்சு இன்னைக்கும் நான் வாழ்க்கையில் வந்து எத்தனையோ தவறு செஞ்சு வியாதி வந்திருக்கலாம் நான் அன்னைக்கு அந்த அந்த பிரின்ஸிபலை கற்றுக்கிட்டேன் என்ன தப்பு செஞ்சேன் அந்த தப்புக்காக ஆண்டவ்ட மனம் திரும்புவோம் மனந்திரும்பி தேவன் ராஜ்யத்தை திரும்பி மனந்திரும்பி மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் மனம் திரும்புவோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஆண்டு ராஜ்ஜியத்தை தேடுவோம் ஆமே தேவனுடைய சட்டத்தின்படி செய்வோம் நம்ம யோசனையின்படி செய்ய வேண்டாம் நம்ம நம்மளுடைய நம்ம மைண்டுக்கு வந்தபடி செய்ய வேண்டாம் பழைய திட்டத்தை உடைச்சிடுவோம் பழைய கடன் வாங்குறது பழைய காரியங்களை உடைச்சிட்டு இப்போ ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அற்புதம் செய்வார் அலே சொல்லுங்களேன் அந்த காரியத்தை உணர்ந்த உடனே நான் ஆவியில் ஃபீல் பண்ணேன் என்னுடைய லைஃப்பில் எத்தனையோ முறை எனக்கு அர்த்த அற்புதத்தை சுகம் கொடுத்துருக்காரு என் பிள்ளைக்கு சுகம் கொடுத்துருக்காரு என் ஒய்ஃபுக்கு சுகம் கொடுத்துருக்காரு ஜூனியாவுக்கு சுகம் கொடுத்துருக்காரு ஆனால் சில சமயங்களில் நாங்கள் என்ன செஞ்சோம் அதே சமயத்தில் நம்ம அதை விட்டுட்டு நம்ம மனுஷனை தேடி போனோம் மனுஷனுடைய வார்த்தையை நம்பணும் மனுஷனை நம்பும் பொழுது நமக்கு அது கண்ணியாக மாறுச்சு பண செலவில் வந்துச்சு வியாதியாக போச்சு சிக்கட்டில் மாட்டினோம் ஆனால் என் ஆண்டவர் கட்டாயமாக கட்டாயமாக ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர் அது சொல்லுமா கத்தி தான் வரலே சொல்லுமா ஆண்டவர் கட்டாயம் அற்புதங்களை செய்யவர் இன்னைக்கு கத்தருடைய ஆவியானவர் பெரிய காற்றை கத்தை செய்வாராக கவனிங்க அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் கவனிச்சிங்கன்னா ஒரே ஒரு காயத்தில் சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம் பழைய ஏற்பாடு காலத்தில் டாக்டர்ஸ் இருந்தாங்களா ஆண்டவர் சொல்கிறாரு நீ இதை சாப்பிடு இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா இல்லையா நம்ம தான் ஆமாம் எல்லாத்தையும் கிடைக்கிறதெல்லாம் டபா 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 டபான்னு போட்டு ஆமாம் இப்போ எல்லோ எல்லாம் சின்ன வயசுலேருந்து இன்ன வயசுலேயும் உலகத்தில் எல்லா எல்லா குப்பையும் சாப்பிட்ருக்கோம் எல்லா குப்பை எல்லா கெமிக்கல் எல்லாம் உள்ளத்துக்குள்ள அது கிட்னிக்குள்ளே லிவருக்குள்ளே ஹார்ட்டுக்குள்ளே அது இல்லை எல்லாத்துக்குள்ளே எல்லா குப்பை உலகத்தில் இருக்க எல்லா குப்பையும் உள்ளே தான் இருக்குது அந்த குப்பையெல்லாம் வெளியே போகணும் ஐமேன் அதுக்கு நம்ம ஆண்டு மன்னிப்பு மனைவி கேட்கணும் ஆண்டு சொல்லியிருக்காரு பைபிளில் இதை சாப்பிடு இதை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது தான் சாப்பிடுவோம் நண்டு சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் இருக்கா ஆ ஆமாம் ஆனால் போ நண்டு குலம் தான் நல்லாயிருக்குது நண்டு சாப்பிடக்கூடாதுன்னு அது நண்டு என்ன செய்யும் நண்டு மண்ணை தின்னுமா நண்டு கண்டைகள் அதை குப்பையை தின்னும் ஆனால் அதுதான் நல்லா இருக்குது போனால் அந்த நண்டு குழம்பு சாப்பிடாதான் சமம் சூப்பராக இருக்குது ஆண்டு நண்டை சாப்பிடாதன்ற நண்டு தான் பிடிக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நல்லா பிடிக்குது ஆமாம் அதெல்லாம் நம்முடைய குப்பையை தான் என்ன செஞ்சுருக்கோம் உள்ள ஐம்பது வயசு வரைக்கும் குப்பையை உள்ளே தள்ளியிருக்கோம் அந்த குப்பையெல்லாம் உள்ள வந்து அது அது அப்படியே என்ன செய்யுது அது என்ன சொல்லலாம் அது வந்து சுகராக அது வந்து என்ன செய்யலாம் அது பிளட் ப்ரெஷராக அது வந்து அப்படி அங்கங்கே போய் லாட்டாக நிற்கிது இப்போ நம்ம ஆண்டவட்ட நான் சனிக்கிழமை ஆண்டவட்ட மனம் திரும்ப ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க நான் வந்து தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படி மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் ஆண்டவட்ட என்ன செய்யணும்னு கேட்டேன் ஆண்டவர் என் இக்கட்டில் தெளிவாக பேசினார் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ சரீத்தில் இப்போ வியாதி இருக்கலாம் இப்போ உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இருக்குது சரியா இப்போ நான் வியாதியோடு இருக்கலாம் ஆனால் அந்த வியாதிக்கு கத்தர் பரிகாரம் தருவார மாட்டாரா ஆ வியாதியோடு இருப்போம் தேவண்டிய சித்தமா இல்லவே இல்லை ஆமீன் கஷ்டத்தோட தேவண்டிய சித்தமா இல்லை அப்போ ஆண்டவர்கிட்ட கட்டாயம் வியாதிக்கும் பரிகாரம் இருக்குது பண கஷ்டத்துக்கும் பரிகாரம் இருக்குது ஆமை சொல்லுவோமா ஆண்டவர் கட்டாயமாக அவரை தேடுனா அவர் கட்டாயமாக பதில் கொடுப்பார் ஹலோ லூயா சத்தம்மராமே சொல்லுமா ஆண்டவரை தேடுனா கத்தர் கட்டாயமாக பதில் கொடுப்பார் ஆண்டவர் நிச்சயமாக நம்ம இப்போ என்னுடைய சரீரத்தில் சுகர் இருக்குது மூணு மாத்திரை சாப்பிட்னா நம்ம காலையில் ரெண்டு மாத்திரை நைட் ரெண்டு மாத்திரை நாலு மாத்திரை இது எப்படா நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த சுகரும் பிசாசும் ஃப்ரெண்டு அப்படி தானே வியாதியும் பிசாசும் ஃப்ரெண்டு தானே சுகமும் ஏசும் ஃப்ரெண்டு என்ன ஒன்றையும் காணாம் பிசாஸ் அதாவது பிசாசு உள்ள வந்து பிசாசு பிடிக்கிறது வேற பிசாசு ஃப்ரெண்டு சரக்கு உள்ளே வச்சிருக்கிறது வேற நான் யோசித்து பார்த்தேன் என்னடா ஏசு வந்தால் சுகந்தான் ஏசு வந்தால் அற்புதம் அப்போ ஏசு வந்தால் ஜீவன் பாயும் அப்போ நம்ம சரித்தில் சுகர் வர்றது கற்றுருக்கு கத்திருக்கு சுத்தமே இல்லையே அப்போ நம்ம எங்கேயோ நம்ம தவறு எங்கேயோ இடம் கொடுத்துட்டோம் எங்கேயோ இடம் கொடுத்துட்டோம் இடம் கொடுத்ததுனால தான் அவன் உள்ளே வந்துட்டான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அந்நிய பாஷை பேசுகிறோம் ஊழியம் செய்கிறோம் நான் ஊழியம் செய்யும்போது என்ன அநேக மக்கள் சுகர் வியாதியில் இருக்கவங்க மக்கள் சுகமாகறாங்க கொரோனாவில் இருக்கவங்க மக்கள் சுகமாகிறோம் எத்தனையோ பேர் சுகமாகறாங்க இதே இடத்துல மக்கள் சுகமாகிறாங்க இப்போ என் மேலே இருக்கிற அந்த அனாய்டி ஊழியம் செய்கிற அபிஷேகம் வேறு அந்த ஊழியம் செய்கிற அபிஷேகத்தினால அந்த அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் அநேக மக்கள் சுகமாகுவாங்க ஒரு சொல்லுமா சத்தம் மொரம் பாருங்க முந்தானத்து அந்த அம்மா இந்த சிஸ்டர் ஜெனிஃபர் சிஸ்டர் வந்து உட்கார்ந்தாங்க ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருந்தேன் பிரயேர் நடத்துல அவளுக்காக பிரேயர் நடத்துல கொரோனாவுக்காக பிரேயர் நடத்துகிறேன் கொரோனாவுக்காக பிரேயர் நடத்துனா அவங்க ரெண்டு தடவை வாமிட் எடுத்துட்டாங்களாம் அப்படிதானே சிஸ்டர் ரெண்டு தடவை வாமிட் எடுத்தாங்க நல்லாயிடுச்சா அப்போ என்னவோ நம்ம லைஃப்பில் இடம் கொடுத்துருக்கோம் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த 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 காரியத்தை வந்து நான் சபையில் இன்னும் கொஞ்சம் நான் பேசி மக்களை ஹீலிங்க்குள்ளே நடத்த போகிறேன் விரும்புகிறேன் அப்போ நான் வந்து எங்கேயோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இடம் கொடுத்துட்டோம் இடம் கொடுத்ததுனால தான் அவன் இடம் பிடிச்சிருக்கான் நான் சொல்கிறவங்களா புரிஞ்சுக்கா புரிஞ்சக்குள்ள ஆமையுன்னு சொல்லுவாப்பா இடம் கொடுத்துட்டோம் இடம் கொடுத்தனாலும் அது பிடிச்சிட்டான் பிடிச்சது உடனே இடம் பிடிச்ச உடனே மெது மெதுவாக இமீடியேட்டாக டெத்து வரலைங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரீத்தில் ஸ்ட்ரென்த்து போய் சரீரத்தில் பலவீனப்பட்டு அதெல்லாம் அப்படியே மெதுவாக டெத்து வரதை பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம வியாதிகளை சாகிறது கத்துறதுக்கு விருப்பமே இல்லை ஆமாம் இப்போ நம்ம உயிரோடு இருந்து விலசாலி இறந்துன்னு வச்சுக்கலேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து கற்று கற்றுன்னு கத்துறேன் பயங்கரமாக கத்துறேன் கத்தும் பொழுது பேய்கள் பேய்க்கு வயிற் புரட்டுது அமேன் பேய் ராஜ்யத்தில் வைத்த புரட்டுது அமேன் கலக்கத்தை ஏற்படுது நல்லா புரிந்து கொள்ளுங்க அப்போ நான் உயிரோடு இருந்தேன்னா தேவடி ராஜ்யத்தை கட்டுவேன் நான் செத்தனா பிசா சந்தோஷம் அப்போ நான் உயிரோடு இருக்கிறது பேய் ராஜ்யத்தை உடைப்பதற்கு கத்திர நான் உயிரோடு வச்சுருக்காரு அநேக மக்களை சுகமாக்க ரட்சிப்புகளை நடத்த ஜனங்களை கொண்டு வந்து குமிக்க அதுக்கு தான்ப்பா உனக்கு உயிரே அதுக்கு தான் ஊழியமே அதுக்கு தான் அபிஷேகமே அதுக்கு தான் பைபிளே அமேன் அல்ல சொல்லுமா சத்தமாக ஒரு சொல்லுமா இது இல்லாட்டினா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஆண்டோடச்சனை இது இல்லை அப்படின்னா எதுக்கு எதுக்கு உயிரை வச்சிருக்கீங்க எதுக்கு உயிரை வச்சிருக்கீங்க ஒரு ஆழ்த்து மக்கள் ரட்சிக்கப்படல ஞானத்தை எடுக்கல மக்கள் சுகமாக்கலை எதுக்கு எனக்கு உயிர் நீங்கள் உயிரை கொடுத்தீங்கன்னா இது திரும்ப இந்த மாதிரி பயங்கரமாக பேயை உடைக்கணும் தலை நசுக்கணும் வியாதிகளை சுகமாக்கணும் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீங்கள் எனக்கு கிருப செஞ்சுன்னா எனக்கு கொடுங்க அமேன் கத்தி வராமல் சொல்லுமா சத்தமாக வராமல் சொல்லுமா வகையில் இன்றைக்கி முக்கியமான காரியம் நம்ம நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் தெரியுமா பார்த்தீங்களா நம்ம வந்து அனாய்டிங் லெவல் அதிகமாக இருக்கிற சமயத்தில் நம்ம ஃபெய்த்தில் பேசுகிற வார்த்தைகள் அநேக மக்களை சுகமாக்குது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நம்முடைய தான் நம்ம சுகமாக்கும் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அந்த அபிஷேகத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களை சுகமாக்கலாம் ஆனால் நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தால் தான் நம்முடைய வியாதியை கத்தை சுகமாக்க முடியும் ஆமேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம இன்னைக்கு வந்து தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா அதில் பல காரியம் இருக்குங்க தேவண்டிய ராஜ்யத்தில் ஒன்று மாத்திர சொல்கிறேன் ஹீலிங் சுகம் அளிக்கிறது கத்துடைய ராஜ்யத்துல அதே சமயத்தில் வியாதி பிசாச ராஜ்யத்தில் இருக்குது அப்போ சுகமாகிறது தேவனுடைய சித்தம் வியாதியில் இருப்பது பிசாசுடைய நோக்கம் பிசாசுடைய ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்யம் பெருக பண்ணுவது தேவண்ட ராஜ்யம் சுகத்தை பெருக பண்ணுவது ஹலோ தேவண்ட ராஜ்யம் தான் இருக்குது ஐமேன் இப்போ என்னைக்கோ ஒன்னுக்கு இடம் கொடுத்தேன் என்னைக்கு இடம் கொடுத்தேன்னு சொல்லி எப்படி எனக்குள்ள சுகர் வந்து அப்பாவுக்கும் சுகர் இல்லை எங்கள் அம்மாவுக்கும் சுகர் இல்லை எனக்கு எப்படி வந்துச்சு எங்கேயோ இடம் கொடுத்துட்டோம் எப்பயோ தப்பா இடம் கொடுத்துட்டேன் அப்போ இடம் கொடுத்ததை நம்ம வந்து உண்மையாகவே யோசித்து எங்கே இடம் கொடுத்தேன் எந்த ரூட்டு இது எந்த வருஷத்தில் எந்த ரூட்டு எப்போ உள்ள வந்துச்சு அந்த ரூட்டை கத்தருடைய ஆவியான காண்பிக்கும்போது அதுக்காக மனஸ்தாவப்பட்டு செபிக்கும் பொழுது கத்தர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல நம்ம ஆரோக்கியத்தோடு கூட கத்தர் வாழ அற்புதம் செய்வார் ஆமே சொல்லுங்களேன் கத்தி தான் ஒரு ஆமை சொல்லுகிறேன் ஹல்ல சொல்லுங்களேன் நீங்கள் நினைக்கிறீங்களா இது தேவண்டி இந்த சரீரம் தேவண்டிய ஆலயம் இந்த ஆலயத்தில் சுகரோடு வாழ்வது அப்படின்னா எகிப்தில் இஸ்ரோவேல் ஜனக நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மாதிரி சுகரில் அட்ஜஸ்ட்மெண்ட்டே வாழ்ந்தாங்க இந்த வியாதியை பெற்று சொல்கிறேன் இந்த சுகருக்கு நம்ம என்னைக்கோ நான் இடம் கொடுத்ததுனால அது வந்து என்னை அடிமைப்படுத்திகிட்டே இருக்குது அதுக்கு மருந்து தேவைப்படுது அது மருந்து சாப்பிட சாப்பிட பிசாசு கொண்டாட்டமாக இருக்குது பிசாசுக்கு பயங்கர கொண்டாட்டமாக இருக்குது ஆனால் ஆமே நம்ம சிஸ்டத்தை வந்துட்டான் பையன் ஃபாஸ்ட்டு நம்ம சிஸ்டத்தை வந்துட்டான் அப்படின்னு அவனுக்கு கொண்டாட்டமாக இருக்குது ஆனால் ஆண்டோடைய நோக்கம் இந்த ஆலயம் தேவண்டியது அமேன் இந்த தேவண்டி ஆலயத்தில் ஆண்டவன் சார் தேவண்டி ஆலயத்தை வந்து நம்மளே கெடுக்க கூடாது தேவண்டை ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பார் கவனிக்கிறீங்களா அப்போ தேவண்டி ஆலயத்தை ஆண்டவக்கு என்னை கெடுக்கக்கூடிய எந்த காரியம் வந்தாலும் அது ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த சாட்டை எடுத்துட்டு ஆலயத்தை கெடுத்த அந்த கல்லை என்ன சொல்லுது அந்த காசுக்காரர்களையும் புறாவிக்கர்களையும் கத்த சாட்டை எடுத்து அடித்து விரட்டி துரத்துறது போல நமக்கும் இன்னைக்கு ஒரு வைராக்கியம் வேணும் ஆண்டவட்ட முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படி என்னைக்கு அதை உள்ள இடம் கொடுத்துட்டோம் அப்படி மன்னிப்பு கேட்கணும் ரெண்டாவது வேர்ல்டு சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டோம் அதுக்காக மன்னிப்பு கேட்குறோம் ரெண்டாவது மூன்றாவது காரியம் தேவண்டே அதாவது ஒரு போர் சேவகனை போல் அந்த சாட்டை எடுத்துட்டு அந்த சரித்தில் அத்தனை வியாதியை துரத்திட்டா அவ்வளோதான் நம்ம இன்னும் ஒரு பத்து வயசு குறைஞ்சிருவேன் ஹலோ லோயா கத்தி விடாம சொல்லுங்களேன் பிசாசு தலையை நசுக்கணும் நம்ம நல்லா இருந்தால் தானே மற்றவங்களை நல்லாக்க முடியும் ஆமாம் நம்மளே ஒரு தாத்தாவை கிழவனாக போனால் மற்றவையப்படி இருப்பான் ஆமாம் ஆமாம் இப்போ இந்த வாரம் பாஸ்டர் நீங்கள் முன்னாடி இந்த ராஜேஷ் சொல் பாஸ்டர் நீங்கள் நீங்கள் முன்னாடோட நீங்கள் ரொம்ப எங்கே ஆகிட்டீங்க முன்னாடி கூட ரொம்ப கத்த நான் முன்னாடியாச்சும் பரவாயில்ல ப இப்போ நீங்கள் சோமாயி வந்ததுக்காக ஓவராக கத்துறீங்க நீங்கள் இன்னும் எங்கே ஆகிட்டீங்க நீங்கள் இதே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னாரு நான் என்ன சொல்கிறேன்னா புரிஞ்சிக்கலாம் நம்ம தேவன் ராஜ்யத்துக்கு பலசாலியாக இருக்கணும் தேவன்ற ராஜ்யத்துக்கு நல்ல பிரகாசமாக இருக்கணும் தேவன்ற ராஜ்யத்துக்கு பயங்கரமாக பிசாசின் ராஜ்யத்தை உடைப்பதற்கு முக்கியமான காரியம் திப்சாசின் ராஜ்யத்தை அழிக்க தான் ஆண்டவராக ஏட்ஸுக்கு நமக்குள்ள பண்ணுகிறார் ஆமேன் சொல்லுகலேன் சத்தமாக தான் சொல்லுகலேன் இயேசு வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார் அமேன் இன்னைக்கும் கத்தருடைய ஆவியானவர் ஒரு சுகமொழிக்கும் சுகமொழிக்கும் அந்த ஊழியத்தில் கத்தர் என்ன செய்கிறாரா உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் என்னை பயன்படுத்த விரும்புகிறார் அமேன் ஒரு திருப்பமாக ஒரு காயத்தை ஹண்ட்ரலைன் பண்ணி சொல்கிறேன் நம்ம மேடையில் இருக்கும் பொழுது பாடும் பொழுது மேடையில் இருக்கும் பொழுது அபிஷேகம் ஊழி அபிஷேகம் இது ஊழியர் செய்கிற அபிஷேகம் இந்த அபிஷேகம் வேற நம்ம பர்சனலாக நம்ம விசுவாசம் வேற ஊழி அபிஷேகத்தில் மக்கள் சுகமாவாங்க ஆனால் நம்ம தனிப்பட்ட விசுவாசத்தை நம்ம சுகமாவோம் ஹலோ லோயா கத்தி தான் ராமே சொல்லுங்களேன் உற்சாகமாக ராமே சொல்லுங்களேன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா நான் சபையில் பொழுது நல்லா தெரியும் சில பேரை பார்த்தாலே தெரியும் அவன் வந்து அவன் காலை கூட அபிஷேகத்தை நினைக்க மாட்டான் பார்த்துருக்கீங்களா அவன் கடைசிப்படி நான் ஆவியில் போராட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனால் சில பேர் பாருங்கள் அப்படியே உள்ளே போயிடுவாங்க பயங்கரமாக ஆழத்துக்குள்ளே போயிடுவாங்க ஆழத்து நீச்சல ஆழத்துக்குள்ளே போயிடுவாங்க நீச்சலவு ஆழத்துக்குள்ளே போனால் கட்டாயம் வந்து ஆரோக்கியப்பட்டு பிழைக்கக்கூடிய ஒரு வல்லமை வெளிப்படும் அவன் ஹோல் சர்ச்சே அப்படியே நீச்சலவு ஆரோக்கிய நீச்சல் ஆழத்துக்குள்ளே போயிட்டா சபையே ஆரோக்கியப்பட்டு பிழைக்கோம் ஆமேன் இப்போ நம்ம என்ன தெரியுமா நம்ம போராட வேண்டியிருக்குது மெல்பின் சொல்லுவார் பாஸ்டர் நான் வரதுக்கு முன்னால் நீங்கள் பாடிருங்க பாஸ்டர் நீங்கள் கையில் கொடுங்கன்னு வார் ஓ என்ன ஏற்கனவே எனக்கு எனக்கு பயங்கர வேதனையாக இருக்கியா நான் பாடி இல்லை நீங்கள் பாடி கையில் கொடுத்தா தான் எனக்கு மூப்பனவே சரியா இருக்கும் அப்படின்னா என்ன என்ன சொல்லணும் ஆழத்துக்குள்ளே நம்ம மக்களை கொண்டு போகணும் ஆமேன் ஆழத்துக்குள்ளே போய் மக்களை ஆரோக்கியமாக்கணும் சத்தம ராமே சொல்லுகிறேன் எத்தனை பேருக்கு விரும்புகிறீங்க நம்ம சபையில எல்லாரும் ஆரோக்கியமாக்கணும் நம்ம சபையில் இருக்க எல்லா மக்களும் அவன் பணத்தில் சூப்பராக வந்துடும் ஆமேன் முக்கியமான காரியம் ஆண்டவுடைய ராஜ்யம் அதில் பல காரியம் சந்தோஷம் சமாதானம் அதெல்லாம் தேவணி ராஜ்யத்துக்கு ஆனால் ஆண்டவர் செஞ்ச முதல் காரியமே முதல் காரியமே வியாதிகளை சுகமாக்கினார் சத்தம் சொல்லுங்களேன் முதல் காரியமே வியாதிகளை சுகமாக்கினார் இந்த வியாதிகளை சுகமாக்குறதும் பிசாசை துறத்துறதும் ஆண்டு ராஜ்யத்தில் ஒரு பயங்கரமாக சைமல் டென்ஷன் நடந்துட்டு சுகமாயிட்டே இருந்துச்சு மக்கள் பிசாசுலேருந்து வெளியில ஆகிட்டே இருந்தாங்க இந்த ரெண்டு காரியத்தையும் கத்தருடைய ஆவியானவர் ஏசப்பா எங்கெல்லாம் போனாரோ செஞ்சாரா இப்போ உங்கள் மேலே நீங்கள் கை வச்சு நீங்கள் ஜெபிக்கிற டைம் ஆகிடுச்சு நான் ஜெபித்து முடிக்கிறேன் உண்மையாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஆண்டவட்ட நம்ம தேவையில்லாமல் நம்ம இந்த ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு அது ப்ளட் ப்ரெஷரோ ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை ஸ்கின் டிசீஸோ சரியா ஸ்கின் டிசீஸோ என்ன வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம எங்கே ரூட்டை கொடுத்தோம் எங்கே நம்ம பிசாஸ் இடம் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம யோசித்து நம்ம ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு வேட சட்டத்தின்படி யுத்தம் பண்ணணும் சட்டத்தின்படி யுத்தம் பண்ணால் கட்டாயமாக நம்ம ஜெயிச்சிட முடியும் இது நாட் ஓன்லி ஃபார் ஹீலிங் ஃபைனான்ஸ் சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து மன்னிப்பு கேட்டோம்னா ஒரு வேளை நம்ம தப்பே செஞ்சுட்டோம் பாருங்கள் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிப்பு கேட்டேன் அண்டு ஒரே ஐம்பதாயிரம் உமக்கு சாதாரண குப்பை ஆண்டவர கேட்டு ஆண்ட மன்னிப்பு ஆண்டோர் ஆண்டோட சத்தத்தை கேட்கணும் மோசே அத்தனை பேரும் சோம்பலாம் போனப்ப மோசை மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறான் ஆண்டர் சொன்ன மரத்தை காண்பித்தார் பார்த்தீங்களா மரத்தை காண்பித்தார் அப்ப ஆண்டவர் என்ன பேசுறாரு இந்த வியாதிக்கு இந்த பண கஷ்டத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்று பேச விரும்புகிறார் அவர் பேசுறத கேட்டுட்டா கட்டாயமா உங்க லைஃப் டோட்டலா கம்ப்ளீட்டாக கத்தர் உங்களை சுகமாக்கிறது மாத்திரமல்ல உங்கள் சந்ததிக்கு அந்த வியாதி வராது அமேன் ஹலோ சொல்லுமா நம்ம இறுதி துடிப்பெல்லாம் சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் கத்தர் ஆண்டோர் சுகமாக்கணும் அத்தனை பேரும் சுகமளிக்கிற வல்ல மேலே செயல்பட வேணும் அமேன் அமேன் சொல்லுமா எல்லாரும் சுகமாக இருக்கணும் அமேன் நான் இப்போ சீக்கிரமாக அந்த மருந்தை தூக்கி போகிறதுக்கு நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சு அண்டவரை இந்த மருந்து சாப்பிட்றேனே ஆண்டு வரை மருந்து கிட்னியை தான் டேமேஜ் ஆகும் மருந்து லீவராக டேமேஜ் ஆகும் இந்த மருந்தை எப்படி தூக்கி போகிறது ஒரு ஃபெய்த் இன்க்ரீஸ் பொழுது சும்மா தூக்கி போட்டுருக்கூடாது சரியா அது ஃபெய்த் இன்க்ரீஸ் பொழுது பேத வசனத்தை அறுக்கிட்டு ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும்போது கட்டாயமாக தெரியும் தூக்கி எறிஞ்சிட்டா கத்திர அற்புதங்களை செய்வார் ஆமேன் ஹலோ லூயா ஆண்டவர் நல்லவர் அற்புதமாக கத்தை சுகமாக்குவார் எல்லாரும் சுகமாகிறது கத்துடைய சுத்தம் மாமேன் பழைய ஏற்பாடு காலத்தில் யாராவது வியாதியோடு இருந்தானா அவன் அங்கே போய் நேராக ஆசாரின்ட்ட போவான் ஆசாரி என்ன செய்வான் அவனுக்கு பரிகாரம் செய்வான் அவ்வளோதான் ஆசாரியம் பரிகாரம் செய்வான் ஆசாரின்ற வாயில் வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தை ஜனங்களை சுகமாகும் பரிகாரம் செய்வான் இமீடியட்டாக சுகமாயிருவான் ஒரு வீட்டில் தீட்டு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு போய் ஜோகம் பண்ணி தண்ணி தெளிவான் அந்த வீடு தீட்டு போயிடும் அப்போ பழைய ஏற்பாடில் வந்து பரிகாரம் செஞ்சான் இப்படிட்ட சுகமானாங்க இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் சபை என்பது பரலோக தேவன் உண்டாகி இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமான உலகத்தில் பெரிய மருத்துவர் நம்ம சபையில் இருக்கிறாரு பெரிய டாக்டர் நம்ம சபையில் இருக்கிறாரு எல்லாத்துக்கும் பரிகாரம் செய்தவர் ஏசப்பா பெரிய டாக்டர் நம்ம சபையில் இருக்கிறார் நம்ம சபையில் எல்லாரும் சுகமாக வேண்டும் என்பது தேவண்டிய சித்த கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம் ஒரு ராபா ஷி கத்தலன் மன்னிப்பு கேட்போம் ஆண்டு முறை நாங்கள் தெரியாமல் மன்னி தெரியாமல் தவப்பினேன் இடம் கொடுத்த பாவங்களை மன்னிச்சுருங்க இடம் கொடுத்த பாவங்களை மன்னிச்சுருங்க இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவரேன் அது முதுகு வழியோ கிட்னியோ லிவரோ ஸ்கின் ப்ராப்ளமோ அண்டபரே தலை வலியோ அது கண் சம்மந்தப்பட்ட வியாதியோ ஏதோ ஒரு காரியம் ஆவியானவரே அந்த காரியத்துக்கு நாங்கள் எங்கேயோ இடம் கொடுத்துடுறோம் ஸ்பிரிச்சுவலாக தவைப்பினேன் அண்டு முறையே ஒரு உடைச்சதுனால தான் ஆவியானவரே இது எங்களுக்குள்ளே வந்துச்சு இதை நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம்ப்பா மன்னிப்பு கேட்குறோம்ப்பா ஒரு ரபதி நீ ரக்கத்தன ஊர மனா ரங்குல மணிக்கர தூனா ரேகாமா சூக்கி நீ அக்கற பலு ரே பல பதுன ரேகான மதுன ரிமனா ரி பாபா பால திக்கல மனா எல்லாருமே ஆண்டவர்கிட்ட கேட்போம் மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரே ஏன் இந்த வியாதி வந்துச்சு இந்த வியாதி சபைக்குள்ளே வரக்கூடாது இந்த வியாதியும் பிசாசு ஃப்ரெண்ட் ஆச்சு இந்த வியாதி வியாதியும் பிசாசு ஃப்ரெண்ட் ஆச்சே வியாதியுடைய மொத்த உருவத்துக்கு ஃப்ரெண்டு தான் பிசாசு ஒரு வியாதி உள்ள வந்தால் பிசாசுக்கு இடம் கொடுத்த மாதிரியில் இயேசுவே இன்னைக்கு இங்கே சரியத்தில் இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கோமா அதை மன்னிச்சிருங்க ஆண்டவர் இது உங்களுடைய ஆலயமாச்சு இந்த ஆலயத்தில் தாப்பனை ஆண்டவரை நாங்கள் இடம் கொடுத்துருக்குறோமே இந்த ரூட்டை பிடுங்கிறீங்க அப்பா இந்த ரூட்டை இயேசுவி நாமத்தில் மரணத்தின் கூர் வேரோட பட்டு போவதாக ஆண்டவராகி இயேசுக்கு மரணத்தின் கூரை பிடுங்குவதற்காக ஆமே உலகம் ஆரம்பிச்சு நாலாயிரம் வருஷமா காத்திருந்தார் ஏசு வந்தது நோக்கமே மரணத்தின் கூரை அதாவது வியாதியின் கூரை இது வியாதியினுடைய ஸ்லோவா உண்டாகிற வியாதியை கத்திர பிடுங்கதான் ஏசு அப்ப அந்த உலகத்துல வந்தார் அவருக்குள்ள ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் ஜனங்களுக்கு ஒளியா இருந்தது அவருக்குள்ள ஒளி இருந்தது அந்த ஜீவன் உலகத்துக்கு எல்லா மனுஷனுக்குள்ள பிரகாசிக்கிற ஒளியா இருந்துச்சு இன்னைக்கு ஆண்டு வல்லமை இறங்கட்டும் ஆண்டுடைய வல்லமை இறங்கட்டும் சபைக்குள்ள இறங்கட்டும் ஈ கரா பதனாமா ஷிகானா தீகானா ராபுனா கரா

ஆண்டவர் தம்மை தேடி வந்து எல்லாரையுமே எல்லாரும் சுகமானாங்க ஒருத்தர் கூட திரும்பி வியாதியோடு போகலை எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா எல்லாரும் சகல வியாதிகளும் சுகமாச்சு சகல பிசாசின் பிடியிலிருந்து கத்தர் மக்களை சுகமாக்கினார் எல்லா கரங்களை வயத்தி ஆண்டவரே ஒர்ராபா தரா திக்கா தரா ரமணா கரா தரா சுகமளிக்கும் வல்லம் எங்க சபையில் இன்னைக்கு தப்புறம் அற்புத வெள்ளி ஆராதன ஆண்டவரே பாயட்டப்பா எல்லா வியாதிகளும் சகல வியாதிகளை குணமாக்கும்படியாக அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை சுகமாக்கும் வல்லமை வெளிப்படுற மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் காதுகள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஈர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நாவு சம்பந்தப்பட்ட வியா அண்ட் ஒரு ஓக்கல் கார்டு அண்ட் ஒரு த்ரோட் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் லிவர் ஹார்ட்ல இருக்க வாழ்வு ஏசுபி நாமத்தில் அடைப்புகள் வாழ்வின் அடைப்புகள் நீங்குவதாக நீங்குவதாக அற்புத வல்லமை வெளிப்படட்டும் ஹார்ட் பெயின் ஹார்ட் அட்டாக் அன்றுவரே ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் அன்றுவரே தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதிகள் கற்பப்பை சம்பந்தப்பட்ட சகல வியாதிகள் ஏசுபி நாமத்தில் சுகமுண்டாவதாக சுகமுண்டாவதாக ஒரு குணமாக்கும் வல்லமை வெளிப்படட்டும் குணமாக்கும் வல்லமை வெளிப்படட்டும் ஏசுபி நாமத்தில் அணுக்களும் திசுக்களும் சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் ஏசுபி நாமத்தில் கைகளை தட்டி கைகளை தட்டி வாயை திறந்து

தடைகள் விலகட்டும் தடைகள் விலகட்டும் தடைகள் விலகட்டும் அந்தகார கட்டுகளை உடையட்டும் வல்லம்ம வரங்களை தடை செய்கிற அசுத்த ஆவிகள் விலகட்டும் விலகட்டும் தேவனுடைய பிரசனத்துக்கு எதிராய் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்திலே ஓ ரபா கதினா மக்கா ரபா ரதியா ஆண்டவரே கேன்சர் சுகமாகட்டும் மலட்டு கற்பம் சுகமாகட்டும் ஆண்டவரே பிரைன் ப்ராப்ளம்கள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்திலே சுகமளிக்கும் வெள்ளமை வெளிப்படட்டும்

நரம்பு தளர்ச்சிகள் ஏசுவி நாமத்துல பைத்தியத்தின் வல்லமைகள் பிசாசன் ஆவிகள் ஏசுவி நாமத்துல கட்டுகளை உடைக்கிற ஒரு வல்லமை வெளிப்படுவதாக சுகமாக்கும் வல்லமை வெளிப்படுவதாக